வணக்கம் உறவுகளை, மீண்டும் மற்றும் ஒரு மாலை பொழுதில் சிறப்பு சந்திப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தரப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர் ஜேபூனாவோடு உங்களை சந்திப்பது என் டி ஜெகன். இன்று ஒரு சிறப்பான நாளையொட்டி நாம் இன்று இந்த சிறப்பு சந்திப்பின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். உலகத்திலே ஒவ்வொரு முக்கியமான தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டு மிக முக்கியமாக உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூக அரசியல் அமைப்பாக கருதக்கூடிய ஐநா பொதுச்சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்ட இன்னும் ஒரு சிறப்பான நாளாக இன்று விளங்குகிறது. இன்று மனித வாழ்விலே மிக முக்கியமான அடிப்படை தேவைகளிலும் மனிதன் இதுவின்றி வாழ முடியாது என்ற நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விடயம் நீர், தண்ணீர். இந்த தண்ணீரின்றி ஒரு மனிதன் 3 நாளைக்கு மேல் தன்னுடைய வாழ்நாளை கொண்டு செலுத்த முடியாது என்பது நாம் அறிந்த விடயம். மற்றும் எமது 4ஆம் வாழ்விலே நீர் என்பது மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்த வகையான நீர் என்பது இந்த உலகத்தினுடைய நீர் நிலம் என்ற பிரிவினால் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்ற ஒரு தன்மையில் கூட இடம் வகிக்கின்றது. இந்த வகையில் இன்று உலக தண்ணீர் தினம் அல்லது உலக நீர் தினம் என்பது ஒவ்வொரு வருடமும் 22ஆம் தேதி மார்ச் மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டு மக்களால் அதனுடைய விழிப்புணர்வான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே உலக தண்ணீர் தினம் 1993ஆம் ஆண்டில் இருந்து பிரகடனப்படுத்தப்பட்டு வருகிறது. இதையொட்டி நாம் இன்றைய சிறப்பு சந்திப்பை நிகழ்த்துவது மட்டுமல்ல, இன்று நமது தாயக அரங்கில் இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அனர்த்தமென்று எம்மால் கவனிக்கக்கூடிய ஒரு விடயமான நிலக்கீழ் நீர் மாசடைந்த விவகாரம் தொடர்பாகவும் நாம் இங்கு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று எமது சிறப்பு சந்திப்பில் இங்கே இணைகின்றார்கள் பிரித்தானியாவை தளமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையம் என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பல வகைகளிலும் நீர் தொடர்பான அல்லது இயற்கையோடு சம்பந்தப்பட்ட பலவிதமான நல்ல விடயங்களில் அறிவுபூர்வமான விழிப்புணர்வு சிந்தனைகளோடு கூடிய நடவடிக்கைகளை கடந்த காலங்களிலும் இன்றும் வரை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு தாற்பயம் மிக்கது. அந்த அமையத்தினுடைய பணிப்பாளர்களாக அல்லது அதை ஸ்தாபித்தவர்கள் என்ற பெருமைக்குரிய நண்பர்கள் செல்வன் மற்றும் ரமணன் ஆகியோரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் செல்வன். வணக்கம். வணக்கம். வரவேற்றுக் கொள்கிறோம். முதலில் நான் சுருக்கமாக இந்த இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையம் என்பது என்ன அடிப்படையில் உங்களால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? உண்மையில் இந்த இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையம் வந்து நாங்கள் தாயகத்தில் பலவிதமான இயற்கை பாதிப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முக்கியமாக எமது நீர்வள பாதிப்பு ஒன்று அதாவது குறுகிய கால எல்லைக்குள் எமது நீர்வளங்கள் மிகவும் ஒரு மோசமான பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த இடத்தை சார்ந்தவன் என்ற ரீதியில் சுன்னாகம் பகுதி மின்நிலையத்தால் வெளியேறும் இந்த கழிவு எண்ணெய்களின் தாக்கம் எமது நிலத்தடி நீரில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் அது சம்பந்தமான ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான விடயங்களை கொண்டு போவதற்காகவும் இது சம்பந்தமான பல முன்னேற்பாடுகளையும் விழிப்புணர்வுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டுமென்ற ஒரு நோக்கத்தோடையும் இதற்காக இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய நோக்கத்தையும் பொதுவான நோக்கத்தோடையும் இந்த இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் எனது நண்பர் ராமணன் எங்களுடன் முக்கிய பேராசிரியர்கள் பலர் இருக்கின்றார்கள், மருத்துவர்கள் எங்களோடு இணைந்து எங்களுக்கு உறுதுணையாக எமக்கு முன்வந்திருக்கின்றார்கள். எமது சுற்றுச்சூழல் உண்மையிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும். தற்காலிக நேரங்களில் இந்த உலகம் மாத்திரம் எமது தாயகம் மாத்திரம் என்று இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக எமது எதிர்கால சந்ததிகளை காப்பதற்காக பாதுகாக்க வேண்டிய கடமை முன்னே வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த அமையத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆம் செல்வன், இதை சுற்றுச்சூழல் அமைப்பு மையம் பாதுகாப்பு அமையம் என்பதை நீங்கள் தொடங்கியதன் மூலம் எமது மக்கள் மத்தியில் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இதனுடைய விழிப்புணர்வு தாக்கம் அல்லது இதை உணர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த அளவு நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? ஆமாம், உண்மையில் இப்போ அதாவது தற்காலிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலத்தடி நீர் மாசுபட்டது சம்பந்தமாக மக்கள் ஒரு தேடல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாங்கள் இதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும், எப்படி இந்த நீரை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும் என்ற தேடல்களை ஆரம்பித்திருக்கின்றன. அவர்களோடு நாங்கள் தாயகத்தில் இருக்கின்ற எமது உறவுகளோடு நாமும் அந்த பகுதியை சேர்ந்தவன் என்ற ரீதியிலே அந்த பகுதியில் இருக்கின்ற மருத்துவர்கள், மக்கள், பொது அதாவது பாமர மக்கள், விவசாயிகளோட கூட நாங்கள் கலந்து பேசி இந்த
இனிவரும் காலங்களில் எத்தனையோ தவறுகள் இப்பொழுது மக்கள் அறியாமையால் எமது நிலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இனிவரும் காலங்களில் நாங்கள் இவற்றை சரியாக மக்களுடன் சேர்ந்து எமது நிலத்தை செழிப்பாகவும் செழுமையாகவும் பாதுகாக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது எமது எதிர்கால சந்ததிக்காக. அது வகையில் இந்த எங்களுடைய உறவுகள் இந்த இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையத்தினுடைய பணிப்பாளர்கள் என்ற முறையில் இங்கே இருவர் கூடியிருக்கின்றார்கள், செல்வன் ரமணன் ஆகியோர். இவர்களுடைய கருத்து எங்களுடைய சமூகத்துக்காக, எங்களுடைய சமூக நன்மைக்காக, எதிர்கால சந்ததியினர் நோய் நொடியின்றி சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி வாழக்கூடிய நிலை உருவாக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை மனப்பான்மையிலே இதை ஆரம்பித்து இங்கு இயங்கக்கூடிய வழி ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு பின்னால் நாங்கள் சரியானதை உணர்ந்து அவர்களுக்கு பக்கபலமாக இந்த சேவைக்கு அல்லது இவ்வகையான நடவடிக்கைகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு துணைப்பொருளாக இருக்கு. ரமணன், நீங்களும் இதனுடைய ஒரு ஸ்தாபகரில் ஒருவராகவும் தொழில்நுட்ப விஞ்ஞான ரீதியாக சற்று நீங்கள் ஆராயக்கூடியவராக நான் அவதானிக்கின்றேன். அந்த வகையில் ஒரு நீர் என்பது தண்ணீர் என்பது இன்றைக்கு மனித வாழ்வோடு மிக இன்றியமையாது. இருப்பினும் இதனுடைய தாக்கம் அல்லது மாசுபடுகின்ற விடயம் எவ்வளவு தூரம் எதிர்காலத்தில் தூர நோக்கு சிந்தனையில் நீங்கள் பார்க்குறீங்க? ஓ, இந்த உலக தண்ணீர் தினம் என்ற ஐநா சபை இதை கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே தண்ணீரால் பின்காலத்தில் ஏற்பட போகும் விளைவுகள், அதனால் ஏற்பட போகின்ற பார தூரங்கள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும், தண்ணீர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் 1993 ஐநா சபை உலக தண்ணீர் நாளை அனுசரித்து வந்து கொண்டிருக்கிறது. அது தண்ணீர் வந்து மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு இரண்டாவது மிக முக்கியமானது. முதலாவது காற்று. காற்று இல்லாமல் மனிதன் 3 நிமிடம் இருக்க முடியும், தண்ணீர் இல்லாமல் 3 நாள் மட்டும்தான் இருக்க முடியும், உணவு இல்லாமல் 3-4 கிழமை வரை இருக்க முடியும். ஸோ ரெண்டாவது மிக முக்கியமானது தண்ணீர். இப்போ உலக பரப்பில் பார்க்க போனால் 21% தான் நிலம், 79% தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீர் எல்லாமே வந்து நாங்கள் மனித பாவனைக்கு ஏற்படுத்தக்கூடியது அல்ல. அதாவது இங்கே உலகத்தில் இருக்க தண்ணீரில் 100% எடுத்துக்கொள்வோமானால் அதில் 97.3% தண்ணீர் உப்பு தண்ணீராக தான் இருக்குது. அது வந்து மனிதர்களின் பாதுகாப்பு தேவைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற குடிக்கக்கூடிய தண்ணீர் நன்னீரண்டு பார்க்கமானால் அதில் கிட்டத்தட்ட 77% அண்டார்டிகாவில் பனியாக இருக்கிறது. மிச்சம் 22% நிலத்தடி நீராகவும் 3% காற்றோடு இருக்கும் ஈரப்பதமாகவும் 7% நிலத்தில் ஈரப்பதமும் இருக்குது. அது இன்னும் சுருங்கமாக சொல்லப்போனால் இந்த உலகத்தில் உள்ள தண்ணி எல்லாமே ஒர் 5 லிட்டர் கேனில் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதில் குடிக்கக்கூடிய தண்ணி 1 தேக்கரண்டி மட்டும்தான். அவ்வளவு தண்ணி தான் இப்போ குடிக்கக்கூடிய தண்ணி இருந்து கொண்டிருக்குது. இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனித மக்கள் தொகை வீதம் தண்ணீர் வீதத்தை விட அதிக தண்ணீர் வீதம் மக்கள் தொகை வீதத்தை விட அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. இதன் எதிர்காலத்தில் வரும் விளைவுகள் என்ன என்றுதான் இல்லை. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4500 குழந்தைகள் தூய நீர் இல்லாமல் இணக்கின்றன என்று ஐநா சபை கூறுகிறது. 2030 அதாவது இன்னும் 15 வருடங்களில் 6.3 பில்லியன் மக்கள், அதாவது 1/3 உலகம் மக்கள் தொகையில் 1/3 மக்கள் குடிப்பதற்கு சரியான தண்ணீர் இல்லாமல் போகும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 15 வருடங்களில் அப்போ இன்னும் ஒரு 20-30 வருடத்தில் எப்படி போகும் என்று எங்களால் சிந்தித்து பார்க்கும் போதே ஒரு பெரிய ஒரு அபாயம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. 20th century ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியான ஐன்ஸ்டீனிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. 2nd World War பிறகு 3rd World War வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா வருமா என்று. அப்போ அவர் சொன்னார், வாய்ப்புகள் இருக்குது, அது வருவதா என்றால் குடிதண்ணீருக்காகத்தான் வரும் என்றார். அப்போ குடிதண்ணீருக்காக போர்களை உருவாகக்கூடிய ஒரு அபாயம் இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்க்க போனால் ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து தண்ணிக்கு மிக 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 ஒரு பஞ்சமான இடங்கள். அதாவது ஒரு நபர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டும் குடி தண்ணீருக்காக. இன்னும் கொஞ்சம் நாங்கள் சொல்ல போவோமானால் இங்கே நாங்கள் டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணுற அந்த ஒரு ஃப்ளாஷ் அந்த வர்ற தண்ணியின் அளவில் தான் அங்கே ஒரு ஆள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சமாளிக்க வேணும். குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் மற்ற அடிப்படை சுகாதார அமைப்புக்கும் அது மட்டும்தான் அங்கே பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதே இப்படி போய்கொண்டு இருக்கும்போது இன்னும்
வருங்காலங்களில் என்ன நடக்கும் என்று பார்த்தால், தண்ணிக்காக முதல் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி போர்களை உருவாகக்கூடிய காலநிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டும், தண்ணீர் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். மாற்று வழி கருத்துக்கள், மாற்று வழி அதாவது கடல் நீரை சுத்திகரிப்பது, மழை நீரை பாதுகாப்பது, இதே மாதிரி நிதிகள் கொண்டு பட வேண்டும். மக்களிடத்தில் இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் போகப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் ஐநா சபை 1993 ஆண்டிலிருந்து உலக தண்ணீர் சுரத்தை நடத்தி அனுசரித்து வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் விருந்தினர்களாக வந்திருக்கும் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையத்தினுடைய பணிப்பாளர்களும் நல்ல தொழில்நுட்ப விஞ்ஞான சிந்தனைகளோடு செயற்படுபவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். திருவாளர்கள் செல்வன் ரமணன் ஆகியோர் தொடர்ந்து உரையாடுவோம். இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் இந்த நிகழ்ச்சிக்கு மகுடமூட்டும் ஒரு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் அவர்கள், இவர் தொடர்பாக கூட அவரை பெரிய ஒரு முறை கூறுங்க. ஆமாம், டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் அவர்கள் வந்து யாழ்ப்பாண மருத்துவர் கழகத்தின் தலைவராகவும் இலங்கை மருத்துவ சுகாதார அமைச்சில் ஒரு அங்கம் வகிக்கும் உறுப்பினராகவும் இருக்கின்றார். அவர் இந்த அவர் தன்னுடைய கடமையை மக்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகும் இந்த நிலக்கீழ் நீர் மாசுபட்டதால் வரக்கூடிய கடமையை அவர்கள் மருத்துவர்கள் உண்மையில் நாங்கள் யாழ் மருத்துவர்களை போற்ற வேண்டும். அவர்கள் எதிர்வரும் காலங்களில் வரப்போகும் பிரச்சனைகளில் இருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் அதற்கு முன்னர் நாங்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதன் சம்பந்தமாகவும் இந்த என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாக மிகவும் ஆணித்தரமாக அங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த தற்கால பிரச்சனை, இந்த சுண்ணாகம் மின்சார நிலைய கழிவுகளால் ஏற்பட்டுள்ள அந்த மாசு, நிலக்குகள் நீர் மாசுபட்டது சம்பந்தமாக மிகவும் கடுமையாக மக்களுக்காக உழைத்து கொண்டு வருகின்ற ஒரு நபர் அவர். தற்காலிக நிலைமையை, அதாவது நேற்றைய தினம் வந்திருக்கும் செய்திகள், அங்கே பல குழுக்களாக, பல அமைப்புகளாக, பல விஞ்ஞான ஆய்வுகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையில் அங்கே இந்த நிலக்குகள் பாதிப்பு பற்றி தேசிய நீர் வளங்கள் பிரிவு ஒரு பகுதியாகவும், பிரதேச சபைகள் ஒரு பகுதியாகவும், மருத்துவர்கள் ஒரு பகுதியாகவும், மாகாண சபை இன்னும் ஒரு பகுதியாகவும் வந்து ஒரு ஆய்வினை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அறிக்கை நேற்றைய தினம் வந்திருக்கின்றது. அதாவது மாகாண சபையின் ஆய்வு குழுவினால் செய்யப்பட்ட அந்த அறிக்கை, அதை உண்மையாகவே மக்களும் ஒரு அதிர்ச்சியாக பார்க்கின்றார்கள். இவ்வளவு காலமும் ஒரு அதாவது இதற்குள் நஞ்சுத்தன்மை இருப்பதாகவும், பேர உலோகங்கள் இருப்பதாகவும் வந்திருக்கின்ற அறிக்கை, நேற்றைய தினம் வந்து அறிக்கை வந்து இப்படி மாறாக இருக்கின்றது என்று மக்கள் மத்தியில் ஒரு பெரும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில் மருத்துவர் அவர்கள் இப்பொழுது அது சம்பந்தமாக உங்களிடம் ஒரு தன்னுடைய ஒரு குரலை பதிவை தந்திருந்தார். அவர் இப்பொழுது நீங்கள் அவரை தொடர்ந்து நாங்கள் இந்த மாசுபட்டது, இந்த நிலக்குழி நீர் மாசுபட்டது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். நன்றி செல்வன். இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்வன் கூறியது போல் யாழ்ப்பாண மருத்துவர் சங்க தலைவரும் இது தொடர்பான விழிப்புணர்வு விடயங்களோடு உழைக்கும் மருத்துவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாக மதிக்கக்கூடிய டாக்டர் முரளி வல்லிபுரநாதனை நாங்கள் இணைக்கின்றோம். சமுதாய மருத்துவ நிபுணராக நான் டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதே வேளையில் யாழ்ப்பாண மருத்துவ சங்கத்தின் தலைவராகவும் பணிபுரிகிறேன். தற்போதைய இந்த நிலைமை நாங்கள் பார்க்கிறோம். நேற்று இந்த நிபுணர் குழு, வடமாகாண சபையால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு சுண்ணாக நீரில் ஆபத்தான நஞ்சு மாசுக்கள் இல்லை என தாம் மேற்கொண்ட ஆய்வுகளில் தெரிய வந்திருப்பதாக அவர்கள் இந்த பத்திரிகைகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அவர்களின் அறிவிப்பானது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஒன்று வந்து இந்த 500க்கும் மேற்பட்ட கிணறுகளில் இந்த நீர்வள சபையால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை தொடர்ந்து அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டது இந்த எண்ணெயும் கிரீஸும் கலந்திருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டது. அதைவிட அவர்கள் சொகுவினர்கள் 50 கிணறுகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஈயத்துக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 5 கிணற்றில் ஈயம் காணப்பட்டதாகவும், 4 கிணறில் அந்த 5 கிணறில் 4 கிணறில் ஈயம் அதிக அளவில், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அளவுக்கு அதிகமாக ஈயம் காணப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில்
அவரால் அந்த ஒரு பெரிய மாதிரியை, அதாவது இந்த சாம்பிள் என்று சொல்லுவோம், அந்த பெரிய மாதிரியை எடுத்து ஆராய்ந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதத்தில் நான் எனது தனிப்பட்ட ரீதியிலும் ஜாழ்ப்பாண மருத்துவ சங்கத்தின் தலைவரின் வகையிலும் சுகாதார அமைச்சு உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இது தொடர்பான மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு நாங்கள் சுகாதார அமைச்சிலிருந்து மருத்துவர்களும் ஏனைய உயர் அதிகாரிகளும் வந்து என்னுடன் சேர்ந்து வந்து கோப்பாய் முதல் கொண்டு வெள்ளிப்பளை வரை பரந்த ஒரு நிலப்பரப்பு 25 கிணறுகளை தெரிவு செய்து அந்த மாதிரிகளை நாங்கள் அரசாங்க பகுப்பாய் வாழர் திணைக்களத்துக்கு அனுப்பி, கவர்மெண்ட் அனாலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி, அங்கே அந்த 25 மாதிரிகளில் 25 மாதிரிகளுமே, அதாவது அனைத்து மாதிரிகளிலுமே இந்த எண்ணெயும் கிரீஸும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மிகவும் முக்கியமானது. என்னென்று சொன்னால் அரசாங்க பகுப்பாய் திணைக்களம் தான் இலங்கையில் மிகவும் உயரிய தரத்தை கொண்ட ஒரு ஆய்வு நிறுவனமாக, அதாவது எந்த வழக்கிலேயோ அல்லது வேறு ஏதாவது சட்ட பிரச்சனைகளிலேயோ முடிவு எடுப்பதற்குரிய இறுதி இடமாக இந்த கவர்மெண்ட் அனாலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரசாங்க பயிற்பாளர் திணைக்களத்தை கருதுவோம். இப்ப இந்த வேளையில் இந்த மாகாண இந்த நிபுணர் குழு வந்து அவரால் வெளிநாட்டிலிருந்து ஒரு தனியார் நிறுவன ஒரு உபகரணத்தை கொண்டு வந்து அதை பயன்படுத்தி அதன் மூலமாக சில மாதிரிகளை எடுத்து மூன்றோ ஐந்தோ இந்த அவர்கள் எண்ணிக்கை கூட சரியாக குறிப்பிடவில்லை, ஒரு மிகச்சிறிய அளவு மாதிரிகளை அதை பரிசோதித்து அதன்படி அங்கே பேரலோகம் இல்லை என்றோ அல்லது என்ன தன்மை இல்லை என்றோ சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் உண்மையில் மிகவும் உயர்தரமான பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். இலங்கையில் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிறுவனம், சுயாதீனமான நிறுவனமாக அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் அறியப்பட்டது. இதை விட அவர்கள் தேவை என்று சொன்னால் உண்மையில் மாகாண அமைச்சு அவர்கள் வந்து உரிய பரிசோதனையை செய்ய வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் வந்து உலக சுகாதார நிறுவனம், நாங்கள் பார்க்கிறோம் பல நறுவையில் இந்த சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது உலக சுகாதார நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு உரிய ஆய்வுகளை அவர்கள் வந்து மேற்கொண்டு கட்மியம் முதலான பேரலோகங்களை ஆராய்ந்து கண்டுபிடித்தார். அப்ப அது போன்ற ஒரு உரிய பரிசோதனையை இவரால் மேற்கொண்டிருக்க வேண்டும், அதாவது சுயாதீனமான ஒரு நிறுவனத்தின் ஊடாக இவரால் பரிசோதனையை மேற்கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு இந்த நிபுணர்கள் குழு தாங்களே ஒரு உபகரணத்தை வைத்து அதில் சில சில மாதிரிகளை வைத்து பரிசோதித்து எந்தவித மூன்றாம் நிறுவனம் மூன்றாம் நிலையில் சாத்தியம் அளிக்க முடியாத ஒரு உபகரணத்தை வைத்து தாங்கள் செய்வதை மேலையோரை நம்ப வேண்டும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இடங்களுக்கு நானே நேரடியாக போய் இந்த கிணறுகளை பார்த்திருக்கிறேன், தண்ணியை எடுத்து மணந்து பார்த்திருக்கிறேன், இதை விட நேரடியாக எண்ணெய் மிதப்பதை கண்டிருக்கிறேன். பல கிணறுகள் நான் பார்த்த கிணறுகளில் அநேகமாக இந்த சுண்ணாம்பகுதி சூழலாக உள்ள அனைத்து கிணறுகளிலுமே அந்த எண்ணெய் தன்மையை நான் நேரடியாகவே அவதானித்திருக்கிறேன். அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி சேவையா என்று ஒரு பழமொழியை கூறுவார்கள். அதுபோல இங்கே எண்ணெய் மிகவும் தெளிவாக தெரிகிறது, அதன் மனம் வீசுகிறது, அதன் வடிவம் தெரிகிறது. ஆனால் நிபுணர்கள் குழு தாங்களே வைத்திருக்கும் ஒரு உபகரணத்தை கொண்டு பரிசோதித்து சொல்லுகிறார்கள் அவ்வகையான பிரச்சனை எதுவும் இல்லை. அந்த எதை நம்ப முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறார். இங்கே நான் சொல்வது என்ன என்று சொன்னால் இந்த நிபுணர்கள் குழுவின் அறிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, நம்பகரமற்றது. இதை உண்மையாக அவர்கள் நேர்மையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது சிறப்பு ஒன்றின் மூலமாக பெறப்பட்ட அறிக்கைகளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதே எனது இறுதியான கருத்தாக இருக்கிறது. நாங்கள் இது வந்து இந்த ஒரு முன்னிலை செயற்பாடாக நான் இதை கருதுகிறேன். அதாவது இன்று வந்து ஒரு தனியார் நிறுவனம் அங்கே மின்சார கழிவுகளை மின்சாரம் கொண்டிருந்த ஒரு நிறுவனமானது அவருடைய கழிவுகளை பொறுப்பற்ற முறையில் நிலத்தில் பரப்பி
இந்த சூழல் மாசடைதலை ஏற்படுத்திய அது அவர்கள் அதை தொடர்ந்து மீண்டும் அதை இயக்குவதற்கு உரிய அனைத்து தரப்பினரையும் கண்டு தங்களுடைய நிறுவனத்தை மீள இயங்க அனுமதிப்பதற்கு உரிய பிரஷரை அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே நான் இதை கருதுகிறேன். அதாவது இந்த அறிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மீண்டும் அந்த தனியார் நிறுவனத்தை இயங்குவதற்கு அனுசரணையாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாக, அதாவது உண்மையற்ற ஒரு அநீதியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்குவதை நோக்கமாக கொண்டிராத ஒரு சூக்குமமான அறிக்கையாகவே நான் இதை கருதுகிறேன். இந்த நிலையில் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த அறிக்கையை நிராகரிப்பதுடன் மூன்றாம் தரப்பு மூலமாக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பது உரிய தற்போதைய நிலைமைக்கு பொருத்தமாக. நன்றி டாக்டர் வெள்ளிபுரநாதன், முரளி வெள்ளிபுரநாதன். இப்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து அதனுடைய உண்மையான முழுமையான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டதை உறவுகள் அறிவீர்கள். இந்த நீர் என்பது இன்று எமது வடகிழக்கு இணைந்த தாயக பகுதிகளில் எவ்வளவு தூரம் மிக முக்கியமாக எமது வாழ்வோடு இணைந்திருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். எல்லா கிணறுகளுமே, குழாய் கிணறுல இருந்து சகல விவசாய கிணறுகள் வரை, இன்றைக்கு எமது விவசாயம், குடி, தண்ணீர் மற்றும் இன்னொரு என்ன எமது வாழ்க்கையினுடைய முக்கியமான அடிப்படை தேவைகளுக்கு மிக உயிர் பொருளாக இருந்த நிலையில் அந்த நீருக்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு அபாயகரமான சமிக்ஞையாக நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். இங்கே எமது கலையத்திலே இன்று உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி இந்த உரையாடலை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். இங்கே பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையத்தினுடைய பிரதிநிதிகளாக அதனுடைய பணிப்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள், திருவாளர்கள் செல்வன், ரமணன் ஆகியோர். அவரிடம் இருந்து தொடர்ந்து நாம் இது தொடர்பாக உரையாட இருக்கிறோம். உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ஆரோக்கியமான கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள். இந்த சிறப்பு சந்திப்பின் ஊடாக மீண்டும் இணைவோம்.